இன்றும் ஒரு சில சவுதி அரேபியா செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சவுதி அரேபியாவிற்கு எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் வருபவர்கள் விஎஃப்எஸ் அலுவலகம் சென்று விரல் ரேகை பதிவு செய்யும் முறை ஈத் பெருநாள் வரை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக மும்பையில் உள்ள சவுதி தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த முறை விசிட் விசாவிற்கு பொருந்தாது. எப்பொழுதும் போல் விஎஃப்எஸ் அலுவலகத்திற்கு சென்று விரல் ரேகை பதிவு செய்வது கட்டாயமாகும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு புதிய விசாவில் வேலைக்கு வருபவர்கள் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஸ்டாம்பிங் செய்யப்படும். 19 வகையான தொழிலாளர்களுக்கு இது பொருந்தும் எனவும் ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எந்தெந்த தொழிலுக்கு எந்த வகையான தகுதி சான்று தேவை என்பது குறித்து இன்னும் விவரங்கள் வெளிவரவில்லை. தகுதி தேர்வு மையங்கள் டெல்லி மற்றும் மும்பையில் அமைந்துள்ளன. ஜூன் 1ஆம் தேதி முதல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமே ஸ்டாம்பிங் நடைபெறும் என டிராவல் ஏஜென்சிகளுக்கு அனுப்பப்பட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் நோக்கத்தில் ஜூன் 4ஆம் தேதி முதல் 7 போக்குவரத்து விதிமீறல்களை தானியங்கி கண்காணிப்பு கேமரா மூலம் பதிவு செய்யப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முதலாவது, மஞ்சள் கோடுகளுக்கு அப்பால் சாலையோரங்கள் மற்றும் நடைபாதைகளில் வாகனம் ஓட்டுதல். இரண்டாவது, தடை செய்யப்பட்ட தடங்களில் வாகனம் ஓட்டுதல். மூன்றாவது, இரவு மற்றும் வானிலையில் விளக்குகள் காட்டாமல் இருத்தல். 4, ட்ரக்குகள் மற்றும் கனரக வாகனங்கள் இரட்டை பாதைகளில் வலதுபுறம் நிறுத்தப்படாமல் பொது சாலைகளில் விதிகளை மதிக்காமல் வாகனம் ஓட்டுதல். 5, சேதமடைந்த அல்லது தெளிவற்ற நம்பர் பிளேட்டுகள். 6, அங்கீகரிக்கப்படாத இடங்களில் வாகனங்களை நிறுத்துதல். 7, வாகன எடை மற்றும் அளவு சரிபார்ப்பு மையங்களில் நிறுத்த தவறுதல் ஆகியவற்றை தானியங்கி கேமராக்கள் பதிவு செய்யும். இந்த சட்டம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வரும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.